ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு டாபிக். யார் இந்த வீடியோ வழிநடத்தி கொண்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இவன் தான். நானா டே டாடி, என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய பொறுப்பை என் தலையில் தூக்கி போட்டேன்? ஏன்னா இது வந்து என்னோட டாப்பிக்கோ இல்லை நம்மளோட டாப்பிக்கோ கிடையாது, முழுக்க முழுக்க இவங்களோட டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பர். டே டாடி இற ரொம்ப அழுசாதரா, எனக்கு டர்ரா இருக்குடா. ரிவ்யூ. ஸோ இங்கே பார்க்குற எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டோட டைப்பர். டாடி ஃபேஸ் மாதிரி இது பாரு. இவனுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பர்ஸ் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில டைப்பர்ஸில் அவங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, அழுதுகிட்டே இருப்பாங்க நைன் நைனு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைப்பர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைப்பர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டைப்பர்ஸ் நல்லது டைப்பர்ஸ் நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆ அப்புறம் விழுப்புரம் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தை கொஞ்சம் நல்லா தூங்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் அதுவும் பெருசாக வந்து கொண்டு போக விரும்பல. எவ்வளோ நேக்காக எஸ்கேப் ஆகிறான் பாருங்கள் டாடி, என்னதான் மாட்டி விட்டான். நாங்கள் இது வரைக்கும் இவனுக்கு யூஸ் பண்ணதில் பெஸ்ட் டைப்பர் மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்ன டைப்பர் பிராண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமி போக்கோ பேண்ட்ஸு, பேம்பர்ஸோட ப்ரீமியமு, ப்ரீமியமில் புது மாடலு, அப்புறமா மாமா எர்த் டைப்பரு, அப்புறமா ஹக்கீஸ் டைப்பரு, அப்புறம் பேம்பர்ஸ் ப்ரீமியம்லே பழைய மாடலு, அப்புறம் பேம்பர்ஸில் ப்ரீமியம் இல்லாமல் நார்மல் மாடலு, அப்புறம் ஹிமாலயாவோட டைப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் ரெகுலராக நம்ம எல்லா மாம் டாட்ஸ் யூஸ் பண்ணுற, என்னது அம்மா அப்பா யூஸ் பண்ணுற டைப்பரா, என்னடா டாடி உலர்ற. ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பர்ஸும் வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் அது போக கிளாத் டைப்பர், இது வந்து முழுக்க முழுக்க துணி, எந்த கெமிக்கலும் இல்லாமல் சுத்தமான காட்டனில் செஞ்ச டைப்பர். ஸோ இதுவுமே வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் இருந்தும் ஒரு பெஸ்ட் டைப்பர் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பெஸ்ட் டைப்பர் சொல்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் காட்டன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து விலை காஸ்ட்லி. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ இவனுக்கு யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மேமி போக்கோ பேண்ட்ஸ். இந்த டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த வீடியோக்காகவே இவனோட எல்லா டைப்பர்ஸும் வாங்கும்போது ஒரு ஒரு பேக்கெட்லேருந்தும் ஒரு ஒரு டைப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த வகையில் எஸ்ல வாங்கின டைப்பர் இது. அதுக்கப்புறம் நாங்கள் இதை வாங்கவே இல்லை. ஏன் அப்படின்னு ஏன் அப்படின்னு இவனே சொல்லுவான். கேளுங்க, ஏன் இந்த டைப்பர் உனக்கு பிடிக்கல, ஏன் நல்லா இது? டே டாடி எனக்கு வெக்க வெக்கமாக வருதுடா. சரி பரவாயில்ல சொல்கிறேன், முதல்ல இது என் காலுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. அப்புறம் வேற என்ன வேற என்னலாம் இதில் ஃபால்ட் இருக்குது? இந்த டைப்பரே ஒரு ஃபால்ட்டு தான்டா. கக்காவும் தாங்கலை, சுச்சாவும் தாங்கலை, ஆக மொத்தம் நாத்தமும் தாங்கலை. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க, டைப்பர் இவனுக்கு அவ்வளோவா பிடிக்கல. மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ், இதில் வந்து பயங்கரமாக வந்து லீக்கேஜ் இருக்குது. அண்ட் அது போக ரொம்ப சீக்கிரமாகவே வெட்டாயிரும், ஒரு நைட்டு ஃபுல்லாலாம் வந்து தாக்கு பிடிக்காது. டாடி முக்கியமான பாயிண்ட் விட்டேன், இதனாலே நான் நிறைய நைட்டு தூங்காமல் இருந்திருக்கேன்டா. அண்ட் இதனாலே நிறையா நைட் வந்து தூங்காமல் இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ஸில் வாங்கினது கடைசியாக, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டைப்பர் வாங்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட டைப்பர். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டைப்பர், 30 பேண்ட்டே உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஆகும். என்னது 1000 ரூபாவா? இது என்ன டைப்பரா இல்லை டைமண்டாடா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணோம், ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு, நல்லா தூங்கினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. மெயின் பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்டாக வாங்கின பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் டாடி கமான் சொல்லு, பேண்ட்டு வந்து பயங்கரமாக குழந்தையோட ஸ்கின்னோட ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ என்ன சொல்கிற, நீயே சொல்லு, உனக்கு இது எப்படி இருந்துச்சு? அந்த கொடுமையை நான் எப்படி டாடி சொல்லுவேன், அதை அப்படியே என் காலில் ஒட்டி அப்படியே டைட்டாக என் தொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து முள்ளெல்லாம் குத்தி 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 வலி 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 ஐயோ அப்படி இருந்துச்சு. ஸோ கேட்டிருப்பீங்க, பயங்கரமாக வந்து ஸ்கின்ல வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பேண்ட்டை கழட்டும் போது கிளியராக தெரியும் ஸ்கின்ல அப்படியே ஒட்டிட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் ஒரு மாதிரியும் செகண்ட் செட்டில் ஒரு மாதிரியும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாவே வந்து கொடுக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் நம்ம வாங்கினப்போ நல்லாவும், செகண்ட் ஸ்லாட்டில் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களோட பியோர் அலட்சியத்தை தான் காமிக்குது. ஸோ அதனாலேயே நான் இதை வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஹக்கீஸ். ஸோ இதுவுமே பார்த்துருப்பீங்க, எஸ் சைஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ் வாங்கினப்போ ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இதுவுமே வாங்கலை. ஏன்னா இதுவுமே இவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கேளுங்க, அவனே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ ஹக்கீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓகேயான ப்ராடக்ட். நைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும், ரொம்பலாம் தாக்கு பிடிக்காது. அண்ட் இப்போ இவரோட ரிவ்யூ வந்து நம்ம கேட்கலாம். இது வந்து எப்படி இருந்துச்சு ஹக்கீஸ்? எங்கே அதை கொண்டா பார்ப்போம். ஓ இதுவா, இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நீ ஏலாம் சொல்லிட்ட. பட் இவனை பிடிச்சிருந்துச்சா? அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குறா இப்போ என்ன பயமுடுத்துனேன், பிடிக்கல போடா. ஸோ இவனுக்கு இது அவ்வளோவா பிடிக்கல, நைட்டில் இதை போட்டு அவ்வளோவா ரொம்ப கம்ஃபர்டபுளானா தூங்கின மாதிரி எங்களுக்கு தெரியல.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட டைப்பர். ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம், இதுவே வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸ் தான். ஸோ ரீசெண்டாக வாங்கினதில் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் இவனுக்கு இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து எப்படி இருந்துச்சு? நீ கையில் கொடு, அப்போ தான் நான் சொல்லுவேன் இது எப்படி இருந்துச்சுன்னு. சொல்லிட்டானே மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. நான் தான் கையில் கூடன்னு கேட்டேன்ல, அப்படியே அங்கே வச்சேன். இருறான் அந்த ஆடியை பிடிச்சி இழுக்கிறேன். அவனை சிரிக்கிறேன், நீ இப்போ பாடுறா. ஐயோ பாவம், ஒழிச்சிருச்சோ. தண்ணியை குடி, தண்ணியை குடி. ஸோ ஹிமாலயா வந்து இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை, அப்புறம் நைட்டு வந்து தூங்காமல் அழுகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நைட் ஃபுல்லாகவே தாங்கும், நைட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும். மறந்துட்டியா? ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததில் இந்த டைப்பர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஹிமாலயாவோட டைப்பர். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் ஓடுது, பட் ப்ரீமியம் கிடையாது, நார்மல் டைப்பர். ஸோ இதை பற்றி நீயே சொல்லு, இது எப்படி இருந்துச்சு நார்மல் டைப்பர் நீயே சொல்லு. இந்த டைப்பரும் ஹிமாலய அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இடுப்புக்கிட்டலாம் பயங்கர டைட்டாக இருக்கும், அந்த அச்சுலாம் பயங்கரமாக இடுப்பில் ஒட்டிக்கும். ஸோ பேம்பர்ஸ் வாங்குறீங்கன்னா நார்மல் வாங்குறது கொஞ்சம் வேஸ்ட்டு, ஆனால் அது போக இதில் அந்த இண்டிகேட்டரும் இருக்காது எந்த அளவுக்கு வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது போக இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கரும் வந்து இருக்காது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ்லேயே ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குல்லையே, அது வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பேம்பர்ஸ் ப்ரீமியம் பற்றி ஃபஸ்ட் இவன்ட்டு கேட்டுடலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு. இது எப்படி இருந்துச்சு பேம்பர்ஸ் ப்ரீமியம்? இதை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா தூங்குவேன். ஸோ இப்போ ஐயானை வந்து நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஏன்னா அங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் அதில் வந்து உட்கார வைக்க முடியாது, ஏன்னா குஷன் இருந்தாலும் வந்து ஹை சேரில், பட் ஸ்டில் 45 மினிட்ஸ்க்கு மேலே வந்து உட்கார வைக்கிறது கஷ்டம் தான். ஸோ பேம்பர்ஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் இந்த லீக்கேஜ் இஷ்யூ உங்களுக்கு இருக்காது. அது போக இதில் வந்து அந்த இண்டிகேட்டரும் இருக்கும், இது வந்து எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. ப்ளூவாக மாறிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப சுவிட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு நைட் ஃபுல்லாக தாங்கும், இவங்க 4-5 வாட்டி சுவிட்சாக போனால் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து தாங்கும். அண்ட் இது வரைக்கும் பார்த்த எந்த டைப்பரை கம்பேர் பண்ணாலும் இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹிப்பில் போடுற பேண்ட், இதுவுமே பயங்கர ப்ரீமியமாக சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது, பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும், பயங்கர கம்ஃபர்டபுளாக. டேடி பயங்கரம் பயங்கரம்னு சொல்லாதான் எல்லாம் பயந்துட போகிறாங்க. ஸோ இப்போலாம் பேம்பர்ஸ் ப்ரீமியம் அவ்வளோவா ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது இல்லை, கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க, அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இவன் வேற கண்ணில் போடுற மாதிரி வந்து பயமுறுத்திட்டு இருக்கான். ஸோ இது வரைக்கும் பார்த்த டைப்பர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பேம்பர்ஸ் ப்ரீமியம் வந்து சீரியஸ்லி ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும், அண்டு ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட் தான். இந்த மாமா அர்த்த அளவுக்குலாம் வந்து காஸ்ட்லி கிடையாது, அது போகிறதுக்கு சீரியஸ்லி நீங்கள் வந்து பேம்பர்ஸ் ப்ரீமியமே வாங்கிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அயான் வந்து இப்போ உங்கள் அம்மா கிட்டே போயிருக்கான், லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துருவான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பரு, இந்த சூப்பர் பாட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட விலை வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 400 ரூபாய்து ஒன்று, அப்புறம் 800 ரூபாய்து ஒன்று. 400 ரூபாய்து வாங்கினீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே இந்த பேட் இருக்கு இல்லையா, இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காட்டன், எந்த கெமிக்கலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அண்ட் இதுவுமே பியோர் காட்டன் தான், எங்கேயுமே எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணலை, பயங்கர சேஃப். ஸோ ரெண்டு வேரியன்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேடு தான் வந்து இருக்கும். அண்டு இந்த மாதிரி பெருசாக கூட இருக்காது, ஒரே ஒரு சிங்கிள் பேடு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இருக்கும். 400 ரூபீஸ்க்கு வாங்குனீங்க அப்படின்னா, பட் நாங்கள் வாங்கியிருக்கிறது 800 ரூபீஸுக்கு, ஏன்னா நைட் ஃபுல்லாக தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 800 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மடிப்பும் வந்து இருக்குது. இப்படி நீங்கள் மடிக்கிறப்போ அடிஷ்னலாக வந்து துணி சேருது இல்லையா, ஸோ இன்னும் நல்லா வந்து அப்சார்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு துணி அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மடிச்சிடணும். மடிச்சிட்டிங்கன்னா பயங்கர திக்காயிரும், அண்ட் அது போக பயங்கரமாக வந்து சுவிட்சாக அப்சார்ப் பண்ணும். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வந்து பயங்கரமாக வந்து சுவிட்சாக அப்சார்ப் பண்ணுது. 5 வரியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா பா. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வந்து சுவிட்சாவை பயங்கரமாக வந்து அப்சார்ப் பண்ணுது, தி பெஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, பேம்பர்ஸ் ப்ரீமியமோட பெஸ்ட்டாக இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா இதோட ப்ரைஸ் மட்டும்தான் பார்த்தீங்களா, அவனே கடுப்பாகிறான். ஸோ நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து தாக்கு பிடிக்காது, நீங்கள் பகலில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த டபுள் லேயர் வந்து இருக்காது. பட் 800 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் தைரியமாக நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இது வந்து உள்ளே அந்த பவுச் மாதிரி இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ சைஸ் சரிங்களா, XL, M அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் டிக் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸ், எனி சைஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தானேப்பா? ஆமாம், எனி சைஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த டைப்பரை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன அயான்? இதை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன? கிளாப்
பண்ணிட்டான். நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. நல்லாடா கிளாப் பண்ணுறா. கேள்வி இது. அது என்ன ஸ்லோவாக கிளாப் பண்ணுற? ஃபாஸ்ட்டாக வச்சு கிளாப் பண்ணும்ல? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கிளாப் தட்ட முடியாது. எனக்கு எப்படி வருமோ நான் அப்படி தான் தட்டுவேன். இப்போ இவனுக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவன் கிளாப் பண்ணுறது நிப்பாட்ட மாட்டேங்கிறான். போதும் 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 போதும், இப்போ ஏன் வெறுப்பாக கிளாப் பண்ணுற? போதும், நல்லா இருந்துச்சுடா. அப்படியா? நல்லா இருந்துச்சா? இப்போ நீ எனக்காக கிளாப் பண்ணுறியா இல்லை அதுக்காக கிளாப் பண்ணுறியா? கோச்சு கதிராடி, உனக்காக இல்லை. சரியாக வளர்க்கலை, என்ன சரியாக வளர்க்கலை. அம்மாடி சிரிச்சிட்டியா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 400 ரூபாய்க்கு இதே சூப்பர் பாட்டம்ஸில் டைப்பர் இருக்குது தெரியுமா, அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா பகலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நைட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 2, இதில் 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பரே வந்து வாங்கவே தேவையில்லை. இதையே வந்து திருப்பி துவச்சி துவச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கக்கா போனாலும் பரவாயில்ல, துவச்சி துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம். கக்கா போனால் எனக்கு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாகவும், வெள்ள துணி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வாஷிங் மிஷின்லையும் போட்டு துவச்சி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டே டாடி, நீ டைப்பரை சொல்கிறியா இல்லை என்ன சொல்கிறியா? அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டாகவும் அஃபோர்டபுளாகவும் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து இருக்கும். ஸோ இவனுக்கு நாங்கள் இதுவரைக்கும் வாங்கினதில் பெஸ்ட்டாக இருந்தது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்டு கூட டைஅப்பு கீஅப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. குழந்தை விஷயத்துலாம் சொன்ன மாதிரி விளையாடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜெனியூனான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். அண்ட் என் பேபிக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ பர்சனலி அதுதான் வந்து நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் டே டாடி எனக்கு தெரியாமல் ஏன் டைப்பர் எப்போ நீ யூஸ் பண்ண? பாம்பர்ஸ் ப்ரீமியம் நல்லா இருக்குது, கரெக்டான சைஸ் வாங்கி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த சூப்பர் பாட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்ப 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 நேச்சுரல், ரொம்ப ரொம்ப நேச்சுரல் சொல்கிறத கம்ப்ளீட்லி நேச்சுரல், ஃபுல்லாக காட்டன் தான், அதில் வேறு எதுவுமே இல்லை. அதே தான் நானும் கேட்குறேன், அதில் வெறும் காட்டன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்குற அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? இந்த மாதிரி நல்ல நல்ல பொருள்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக வித்துட்டு இருந்தீங்க, அவனை கேப்டன் விஜயகாந்த் மாதிரி காலாலே மிதிப்பேன். ஸோ இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான பேபி ப்ராடக்ட்ஸ்க்கும் அண்ட் அது போக கொஞ்சம் ஃபன்னுக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஜெனியூனான வீடியோஸ் தான் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாதிக் அண்ட் ஃப்ரம் அயான். டேய் ஏன்டா கடுப்பாயிட்டே? ஆ, ரொம்ப நேரம் உன்னை வச்சு உட்கார மொக்க போட்ட மொக்க போட்டனா சொல்றா? இங்கே பாரு பப்பு. டேய் அது எடுக்காதே, இது கழுவுல இல்லை, துவைக்காத தானே? துவைச்சதா? இது துவைக்காதது. அதனால டாடா சொல்லு, டாடா சொல்லு. கொட்டி ஊத்தாண்டா டேய், இந்த தள்ளி ஊத்தாண்டா டேய். டேய் என்னடா ரவுடித்தனம் பண்ணுறான் இவன், தூக்கிட்டு போ, ரவுடித்தனம் பண்ணுறான், தூக்கிட்டு போ.